இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான தூறல் மழையுடன் காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 16 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இந்நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மான்கோசெப் என்ற பூஞ்சாணு கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். 18 நாட்களுக்கு மேலான தக்காளி நாற்றங்காலுக்கு நீரில் கரையக்கூடிய ஆல் 19 உரத்தினை 1 லிட்டர் தண்ணீரில் 5 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து நீரில் ஊற்றவும். இதன் மூலம் தரமான நாற்றுகளை பெறலாம். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 46 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 280 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 110 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 560 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 700 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 180 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 135 ரூபாய்க்கும், நந்தியாவட்டம் ₹110க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையம் உருக்கேற்றிய பட்டின் விலை நிலவரம். சேலம் வார்ப்பு ₹4745க்கும், கும்பகோணம் கிண்டம் வார்ப்பு ₹4720க்கும், ராசிபுரம் வார்ப்பு ₹4720க்கும், தொட்டம்பாளையம் வார்ப்பு ₹4720க்கும், ஆரணி ஜரி வார்ப்பு ₹4720க்கும், ஆரணி ஒண்டி வார்ப்பு ₹4720க்கும், காஞ்சிபுரம் ஜரி வார்ப்பு ₹4720க்கும், கும்பகோணம் வார்ப்பு ₹4470க்கும், பேசின் சப்பூரி 2 இழை ₹4025க்கும், பேசின் சப்பூரி 3 இழை ₹4025க்கும், பேசின் சப்பூரி 4 இழை மற்றும் 6 இழை ₹4065க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37.2 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 26.4 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 53.6%, காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.1 டிகிரி செல்சியஸாகவும், மழையின்
அளவு 0.4 மில்லிமீட்டர் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 427.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 898.1 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.